ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து கிட்ஸோட கபோர்டு இல்லைன்னா உங்களோட வார்ட்ரோபை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்ச ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ், அமேசான்லேருந்து எனக்கு பிடிச்ச ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி வீட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸை காணிக்கும்போது அப்போ வந்து நிறைய பேர் வந்து இதை எங்கே வாங்குவீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் முக்கால்வாசி ஷாப் பண்ணுறது வந்து அமேசான் தான். வேறு இடத்துல வந்து ஷாப் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு குறைவு. ஏன்னா வந்து அமேசானில் ரிட்டர்ன் பாலிசி எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காட்டாக கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதனால அமேசானில் தான் முக்கால்வாசி வாங்குவேன். லிங்க்ஸ் எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், நான் யூஸ்வலாக உள்ள ப்ராடக்ட்ஸோட லிங்க்கை. பட் சில ப்ராடக்ட் என்னால் ரொம்ப நிறைய ஆட் பண்ண முடியாது, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அமேசான் ஷாப் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான் ஷாப் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு, உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த ஷாப்பில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். அந்த ஷாப் நான் வந்து நிறைய பேர் தான், கொஞ்சம் பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, நீங்கள் வந்து லிங்க் இப்படி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அமேசான் ஷாப் க்ரியேட் பண்ணிடுங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு இதே இருக்குது அப்படின்னு. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நான் அதனால் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் நிறைய டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து காணிக்க போகிறது வந்து ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சது எதெல்லாம்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேஸ்கெட்ஸ். இதை நான் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன பிளாக் கலரில், அது வந்து 6 or 8 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த செட் ஆஃப் இதாட்டு வரும். ஸோ அதில் வந்து நான் துணி வைக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வார்ட்ரோப் வந்து கலையவே இல்லை அந்தளவுக்கு. இல்லைன்னா நம்ம மடித்து வைக்கும்போது கண்டிப்பாக களைஞ்சு போயிடும், இது இப்படி தொலைஞ்சு போயிடும், குழம்புலான்னு ஆகிடும்ல. இப்போ வந்து எனக்கு வந்து நீட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மெயின் காரணம் அந்த இது. நான் வந்து அதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து லேபிளில் சாக் பீஸ் வச்சு எழுதி வச்சுருக்கேன் நான். அதனால் எனக்கு இந்த பேஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பேக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் சாரீஸ்ன்னு இல்லை, பட்டுப்பாவாடை அந்த மாதிரி உங்களுக்கு, ஸோ இதில் நீங்கள் சாரீஸ்ன்னு இல்லை, உங்களோட பட்டுப்பாவாடை, குழந்தைங்களோடது அது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அக்கேஷ்னலாக எடுக்கக்கூடியது அப்படின்னா உங்களுக்கு அதில் டஸ்ட் ஆகாது. ஸோ ஒர்க் உள்ளதுலேயும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஆகாது. ஸோ நான் மெயினாக என்னோடய சாரீஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மகாக்கு மகிக்கும் வார்ட்ரோப்பில் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மகாவோட வார்ட்ரோப்பில் தான் மெயின் ஆர்கனைசேஷன் இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படி ஒவ்வொரு இதாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் கடைசி வந்து இந்த குட்டீஸோட ஹேர் பேண்டு திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்க வார்ட்ரோப்லேயே வச்சுருவோம். அப்போ தான் வந்து ட்ரெஸ் மாற்றணும்னா கூட இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து அவங்க ட்ரெஸ் மட்டும்தான் இதில் இருக்கும், மற்றபடி ஹேர் ஆக்சசரிஸ் அதெல்லாமே என்னோடய ரூமில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே அவளுக்கு இதில் செட் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பும்போதும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போதும் இங்கே வந்து நீட்டாக எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து பயங்கர ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காணிக்கிறேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே அந்த பேஸ்கெட் ஆர்கனைசேஷன் மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த பேஸ்கெட் அந்த இது வந்து செட் ஆஃப் 3, அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதில் ஒரு இதில் யூனிஃபார்ம், ஒரு இதில் அண்டர்வேர், ஒரு இதில் வந்து நல்ல பேண்ட்ஸு, இது வந்து வெளியே போட்டு போகக்கூடிய பேண்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி, மேலே வந்து டிஷர்ட்ஸ், இது ஃபுல்லாமே ஃப்ராக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாக்ஸ். ஏன்னா இதில் நான் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு திங்ஸ் எதுவுமே குறையவே இல்லை. ஸோ இதில் ஃபுல்லாமே அவளோட ஹேர் பவ் அந்த ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு இது மாதிரி இது செட் ஆஃப் 2 வரக்கூடியது. இதில் வந்து அவ்வளோ ஹேர் பேண்டு அந்த ஐட்டம் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கலர் கலர் ஐட்டம். ஸோ இது ரெண்டும் இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு தக்கன எடுத்து டக்குன்னு மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டிக்கர் இது ஹூக்ஸ் மாதிரி வரக்கூடியதாக வச்சுருக்கேன். இதில் வந்து அவளோட அந்த செயின் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதில் தொங்க போட்டிருக்கேன்.
ஓகேயா. அதுக்கப்புறம் இந்த இது ஒரு கூல் ஆர்கனைசர் இது ஒரு ஆர்கனைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி இப்படி லாங்காக வரும். இதில் வந்து நிறைய இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹேர் பவ் எல்லாத்தையுமே மாட்டி வச்சிடலாம். ஸோ அதையும் நான் அதில் தொங்க போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டோர் ஸ்பேஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் கூட ஒன்றும் நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இன்னும் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஏற்கனவே காணிச்சனில், ஸோ இதை வந்து மகாக்குனே வச்சுட்டேன். ஸோ மகா மஹியோட வளையல் வந்து இதில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வேண்டி இது வசதியாக இருக்கும். அது இந்த ஓரத்தில் இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயிலு, பாடி லோஷன் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ ஹேர் கெட்டி விடுறதுக்கும் திங்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். சீப்பு, அவளோட ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடிய ஒயிட் பேண்டு, அதுக்கப்புறம் இதில் அவளோட அந்த லோஷன், ஹேண்ட் பாடி க்ரீம் மாதிரி, அதுக்கப்புறம் லிப் பாமு. இது வந்து ஆக்சுவலி அவளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது ஹேர் பார்பிக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக நம்ம ஹேரில் வந்து கலர் அடிக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் இது வந்து யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணது, அதையும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்பியோட ஹேர் எல்லாம் நம்ம கலர் அடிச்சுக்கலாம் ஒவ்வொரு கலர் வச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ், இது வந்து இதில் வந்து அவளோட இயரிங் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். ஓகேயா. ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து பயங்கர ஈஸியாக இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த சைட் டோர்லேயும் நான் வந்து ஒரு ஹூக் மாட்டி அவளோட ஹேட்டும் அந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல பேக் மாதிரி உள்ளதையும் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் தான். ஏன்னா வந்து இந்த வார்ட்ரோப்லேயே வந்து ஸ்பேஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு வந்து அவசரத்தில் இருக்கும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கனைசர்ஸ் நீங்கள் கிட்ஸ் வார்ட்ரோபுக்குன்னு மட்டும் இல்லை, நம்மளோட வார்ட்ரோபுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய டாப் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸை பற்றின இது ஆர்கனைசிங் வீடியோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.